ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது சமையல். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். வீடியோல பானையில் எப்படி பொங்கல் வைக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீடைலா நான் வந்து சொல்ல போறேன். ஒரு பாரம்பரிய முறைப்படி நம்ம பானையில வந்து நம்ம பொங்கல் வைக்கிறனால நான் வந்து ஒரு பாரம்பரியமான நம்ம சிறுதானிய வகை தான் வந்து நான் எடுத்து இன்னைக்கு நான் வந்து செய்ய போறேன். நீங்க வந்து சிறுதானியம் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்லாம் இல்ல. நீங்க நான் வந்து இன்னைக்கு திணை எடுத்திருக்கேன், திணை அரிசி. நீங்க என்ன சிறுதானியம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி சிறுதானியம் வேணா நார்மல் எப்பவும் போல பச்சரிசியில வந்து நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கனாலும் பச்சரிசிலையும் நீங்க வந்து செய்யலாம். இதே அளவு இதே மெத்தட்லயே நீங்க வந்து பச்சரிசி வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் திணை அரிசிக்கு பதிலா. இப்ப பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாலே இப்ப வந்து நம்ம மா கோலம் வந்து ஸ்டவ்ல வந்து போட்டுடலாம். அதுக்காக கொஞ்சமா பச்சரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். இப்ப அதை நல்லா அலசிட்டு அதை நல்லா வடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மையா அரைச்சிட்டேன். இப்ப இதுல வந்து ஒரு துணி, குட்டி துணி பீஸை போட்டு அப்படியே வந்து ஸ்டவ்ல வந்து மா கோலம் வந்து போட்டுக்கிறேன். நம்ம வீட்டு வாசல்லையும் நல்லா கலர் கோலம் இதெல்லாம் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பொங்கல் வைக்க வேண்டியதான். திணை அரிசி வந்து ஒரு கப் அளவு நான் வந்து அளந்துக்கிறேன். ஒரு கப் அரிசிக்கு அரை கப் வந்து பாசிப்பருப்பு நம்ம வந்து மெஷர் பண்ணி இது கூடவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி தூசி போக அலசிடணும். அலசினதுக்கு அப்புறமா நம்ம மொத்தமாக வந்து மெஷர் பண்ணி எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அதை வந்து அப்படியே நம்ம வந்து ஊற்றிடலாம். இப்போ இந்த 1.5 கப் அளவு அரிசியும் பருப்புக்கும் 7 கப் அளவு நான் தண்ணி வந்து ஊற்றி இது வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். நம்ம எந்த பாத்திரத்தில் பொங்கல் வைக்க போகிறோமோ அதையும் நம்ம வந்து கழுவிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த மண் பானையில் வந்து பொங்கல் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து ஏதாவது வெங்கல பானைனாலும் அதை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து அலங்காரப்படுத்திடலாம். அதுக்காக நான் வந்து திருநீரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குழச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அந்த பேஸ்ட்டை நான் வந்து வரைகிறதுக்காக பயன்படுத்த போகிறேன். இந்த மாதிரி பட்டை வரைஞ்சி சந்தனம் குங்குமம் வச்சு சின்ன ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ண போகிறேன் நம்ம பொங்கல் பாத்திரத்துக்கு. இவ்வளோ சிம்பிளாக அப்படின்னால பளிச்சுன்னு நம்மளோட பொங்கல் பாத்திரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அது ஆற ஆற உங்களுக்கு நல்லா நல்லா ஒயிட் பளிச்சுன்னு தெரியும். அதே மாதிரி தான் அந்த அரிசி மாவு கோலமும் பளிச்சுன்னு தெரியும் ஆறுனதுக்கு அப்புறமா. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சிடலாம். உங்களுக்கு வந்து மஞ்சள் கொத்து கிடைச்சா இந்த பாத்திரத்தை சுற்றி இந்த இடத்துல நீங்கள் வந்து கட்டிக்கலாம். இப்போ நம்ம ஒரு மணி நேரம் அரிசி பருப்பு ஊற வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த தண்ணியவே தான் பயன்படுத்த போகிறோம். இப்போ அந்த தண்ணியை நம்ம இந்த பானையில் வந்து ஊற்றிடலாம். இப்போது நல்லா இந்த தண்ணி வந்து கொதிச்சு மேலே வந்து ஒரு நொரை மாதிரி உங்களுக்கு அப்படியே ஃபார்ம் ஆகும். அந்த நொரை தான் உங்களுக்கு மேலே எலும்பி வந்து அப்படியே நமக்கு வந்து பொங்கல் வந்து அழகாக அந்த பொங்கல் பானையிலேருந்து அப்படியே அந்த பொங்கி வரும். இந்த மாதிரி கொதிச்சு அந்த நொரை ஃபார்ம் ஆகி மேலே வர்றப்போ சிம் பண்ணிக்கோங்க. ஏன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து அதை வந்து பொங்கி வரும். பொங்கி வரப்போ எல்லாரும் பொங்கலோ பொங்கல் சொல்லலாம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அது வந்து குழவி சத்தம். அந்த பொங்கலோ பொங்கல் எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி குழவி சத்தம்லாம் கொடுப்பாங்க. பொங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசி நம்ம ஊற வச்சிருந்தாலும் அரிசியும் பருப்போம் அதை வந்து நம்ம போட்டுடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ்ல செய்கிறனால அந்த பொங்கி வரப்போ அந்த தீ வந்து அமர வாய்ப்பு இருக்குது. அதனால அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து அதை மறுபடியும் நீங்கள் ஆன் பண்ணி ஸ்டவ் எடுத்து இந்த ஸ்டவ்வில் வந்து அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இப்போ அரிசி பருப்பு வந்து போட்டுடலாம்.
எல்லாரும் மூணு வாட்டி சாமி கும்பிட்டு இந்த பொங்கல் பாத்திரத்தில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் போட்டு வைங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கரண்டியில் மிச்சம் எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு நீங்கள் வந்து குக் பண்ண வேண்டியதான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். மிதமான தீயில் வச்சு இந்த அரிசியும் பருப்பும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெல்லம் வந்து சேர்க்கணும். அதை வேகிறதுக்கு முன்னால் வெல்லம் சேர்த்திங்கன்னா அப்புறம் அரிசி பருப்பு வேகாது. இது வந்து அப்பப்போ கிளறி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 10-15 முந்திரியும் திராட்சையும் எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி பெருசாக இருந்தால் குட்டி குட்டியாக இந்த மாதிரி பிச்சு குட்டி குட்டி பீசஸாக வச்சுக்கோங்க. அப்போ எல்லாருக்குமே முந்திரி பருப்பு கிடைக்கும். அப்பப்போ இந்த மாதிரி கரண்டியிலேருந்து எடுத்து செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி அரிசியும் பருப்பும். இன்னும் வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் பற்றி நான் சொல்லிடுறேன். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை வந்து எடுத்திருக்கேன். இதுதான் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறேன். அதாவது 2 கப்பளவு நாட்டு சக்கரை பயன்படுத்த போகிறேன். நீங்கள் வந்து வெல்லம் வந்து சேர்க்கலாம். நாட்டு சக்கரைங்கிறது ஒன்றுமே இல்லை, அது நல்லா பவுடர் பண்ண வெல்லம் தான். நீங்கள் அப்படியே முழு வெல்லமாக இருக்குன்னா அதை இடித்து அப்படியே வந்து நீங்கள் சேர்க்கலாம். சுத்தமான வெல்லமாக இருந்தால் மட்டும் அப்படியே சேர்க்கலாம். அப்படி சுத்தமான வெல்லமாக இல்லை, மண் இருக்குது, கல் இருக்குது அப்படின்னா நீங்கள் தனியாக பாகு மாதிரி காய்ச்சி அதை ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்திங்கன்னா அது சுத்தமாயிரும். இப்போ பாருங்கள், அந்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா சாஃப்டாக குழஞ்சி வெந்துருச்சு. இப்போ தான் நம்ம வந்து இந்த 2 கப்பளவு நாட்டு சர்க்கரையை சேர்த்துடலாம், அதாவது பொடிச்ச வெல்லம். ஸோ இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தித்திப்பு வந்து நல்லா நாக்கில் வந்து தெரியும். ஸோ பொங்கல்னாவே நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த 1.5 கப் அளவுக்கு இந்த 2 கப் வெல்லம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக அளவு உப்பு நான் வந்து சேர்த்துக்கிறேன். தித்திப்பு வந்து நல்லா தூக்கி காமிக்கும் உப்பு சேர்க்கறதுனால. இப்போ நெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நெய் வந்து நம்ம அப்பப்போ சேர்த்துக்கலாம், ஒரேடியாக சேர்க்காம. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அரிசியும் அந்த வெல்லமும் இன்னும் ஃபுல்லாக பிளெண்ட் ஆகலை, அது நல்லா பிளெண்டாகி வரணும். இப்போ நாம் ஆல்ரெடி எடுத்து வச்ச அந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாம் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடியும் சேர்த்தாச்சு. இந்த அரிசி பருப்பு இந்த வெல்லம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரதுக்கு கண்டிப்பாக ஒரு 10-15 நிமிஷமாவது ஆகும். அது வந்து கொஞ்சம் நம்ம அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். அப்பப்போ நான் நெய்யும் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டைம் நான் நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த அளவுக்கு கொல கொலன்னு இருக்கிறப்பவே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இது ஆற ஆற இன்னும் வந்து கெட்டிப்படும். இப்போ பூஜை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் நினச்சி நம்ம வந்து பூஜை பண்ணணும். இப்போது வாழை இலையில் வந்து காய் என்னென்ன காயெலாம் உங்களுக்கு கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் முன்னால் வச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம். ஒரு சின்ன கோலம் வந்து போட்டு சூரிய பகவானுக்கும் நம்ம விவசாயிகளுக்கும் நம்ம வந்து நன்றி சொல்லலாம். ஆல்ரெடி எப்படி பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணோம், அந்த 4 நாள் ஃபங்க்ஷன், அது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வாட்டி சக்கரை பொங்கல் குக்கரில் வைக்காமல் பானையில் வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.